போதும் பாண்டவனே. இந்த ஒத்துமையும் சிரிப்பும் இந்த குழந்தைகிட்ட நினைச்சாலே போதும். இந்த சிரிப்பு சத்தத்தோட என் பேரன் பேத்தியோட சிரிப்பும் சேர்ந்துட்டா அதை விட எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அவங்க சந்தோஷமா இருக்கும் போதே நான் போய் சேர்ந்துடணும். சமைச்சு வச்ச சாப்பாடுல அப்படியே இருக்குது, இன்னுமா சாப்பிடாம இருக்க? வா. அது எப்படிப்பா, யாருமே சாப்பிடாம நான் மட்டும் சாப்பிட முடியும் சொல்லுங்க. என்னமா எப்படி பேசுற நீ? யாரு மேலேயாவது உனக்கு வருத்தம் இருந்தா அது சோத்து மேலேயே காமிக்கிறது. நீ பட்டி கிடந்தா கூட பரவாயில்லம்மா, வயிற்றுல வளர்ந்து பாரு குழந்தை. அத பட்டி கூட உனக்கு உரிமை இருக்குதா? இல்ல இல்ல, அதுக்காவது சாப்பிடு. வா பவனி, பவனி எந்திரிச்சு சாப்பிடுவா. போசு எந்திரி சாப்பிடுவா. தானே எந்திரி சாப்பிடுவா. அப்பா எனக்கு பசிக்கலப்பா. அப்படி எல்லாம் பேசாத, இப்ப வரல என்ன நாலு அடி போட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துரு. வா வந்து உட்காருங்க, வா சாப்பிடு முதல்ல. வா உட்காருங்க. என்ன குழந்தைங்க நீங்கெல்லாம்? இந்த வீட்டுல உள்ள குழந்தைகள்ல நீங்க ஏன் இப்படி அனாவசியமா ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? எல்லா குடும்பத்திலயும் சச்சரவு உண்டு, ஆனா நம்ம குடும்பத்துல எந்த மாதிரி சச்சரவு வரக்கூடாதுன்னு குழந்தையில இருந்து உங்களுக்கு எல்லாம் எல்லாத்தோட ஒத்துமைதான் முக்கியம்னு சொல்லி சொல்லி வளர்த்தேன். எனக்கும் தெரியும், கூட பிறந்தவங்க நாய் எப்பாவது சின்ன சின்ன மனஸ்தாபம் வரும்னு. ஆனா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களோட பாசம் அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிரும். இப்பதான தெரியுது நானே தோத்து போயிட்டேன். அப்பா ஏதா தப்பு பண்ணிட்டேனா? உங்களை நான் சரியா வளர்க்கலையா? உங்க அஞ்சு பேருக்குள்ள நான் ஏதாவது பாரபட்சம் காட்டிட்டேனா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. ஏன்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எங்களை சரியா தான் வளர்த்திருக்கீங்க. பின்ன ஏமா இந்த தப்பு நடக்குது? இந்த விஜி கோடீஸ்வரியாவே இருந்தாங்க, அவ என்னைக்கு இந்த சிதம்பரத்தோட முகத்தானே? உனக்கு அப்புறம் பிறந்த தங்கச்சி தானே? அந்த பாசம் அவளுக்கு இல்லாமையா போயிரு? இல்ல நீ தான் அவளை விட்டு எட்டி போயிட முடியுமா? ஒன்றும் புரியலையம்மா. அந்த பவானி குட்டிய பாருங்க, தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கு. அந்த குழந்தைய நம்ம எதுக்காக சங்கடப்படுத்தணும்? இப்படி உன் வயிற்றுல வளர்ற சிசு நீ எதுக்காக பட்டி போடணும்? எங்கம்மா போச்சு நம்ம மனசுல இருந்த பாசம் பரிவெல்லாம்? இத்தனை சூதுவாது உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? யாரு சொல்லி கொடுத்தா? சிதம்பரத்தோட அஞ்சு பொண்ணுகளும் ஒத்துமையோட அடையாளம் ஊரே கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க நடத்துக்கிற விதத்தால அந்த பெருமையை மிதிக்கிறீங்க. அத மிதிக்கல, என்னையே மிதிக்கிறீங்க. விட்டுட்டு உங்க அம்மா போனப்ப ஊர்ல இருக்கிற பெரியவங்க ஒருத்தர் விடாம என்ன வந்து நச்சரிப்பாங்க. ஐயா இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணீங்கன்னு. அதை பத்தி நான் சிந்திக்கவே மறுத்தேன். காரணம், எங்க உங்களுக்கு ஒரு பொல்லாத சித்தி வந்து உங்களை சரியா நடத்தாம உங்களுக்கு எல்லாம் பாசம் கிடைக்காம போயிருமோங்கிற பயத்துல. உங்களுக்கு அளவில்லாத பாசம் கிடைச்சாதான் உங்க மனசுல பாசமும் நேசமும் பெருகும்,
உங்களுக்குள்ள அன்யோன்யமா ஒத்துமையா வாழ்வீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் தனி கட்டியான உங்களை வளர்த்த. இன்னைக்கு நீங்க இப்படி எல்லாம் அடிச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை செய்த தியாகம் இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிர. அப்பா இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க, நாங்க பண்ண தப்புக்கு நீங்க என்னப்பா பண்ண முடியும்? இல்லம்மா செடி பலவீனம் இருந்துச்சுன்னா வேத பழுது நடத்தும். அப்ப தப்பு என்ன? இன்னைக்கு இந்த சிதம்பரத்தோட குழந்தைங்கன்னா நான் கத்து கொடுத்த ஒத்துமையை மறந்துட்டு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சீங்களா அன்னைக்கே என் வாழ்க்கையோட அர்த்தம். நான் வச்சிருந்த நம்பிக்கை, நான் இத்தனை நாள் செய்துட்டு இருந்த பிரார்த்தனை அத்தனையும் பொய்யாயிருச்சுன்னு அர்த்தம். நான் இத்தனை கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை தப்பு கணக்காய்ச்சின்னு அர்த்தம். இதுக்கு மேல நான் என்ன செய்ய? எல்லாம் தலை எடுத்து போல நடக்கட்ட. மனசத்தான் கெடுத்துக்கிட்டீங்க, பட்டினி கிடந்து உடம்பையும் கெடுத்துக்கிறதீங்க. சோத்தியாகத்தனுங்க, நான் இத்தனை நேரம் படிச்சு படிச்சு சொன்ன பாருங்க அதெல்லாம் உங்ககிட்ட ஒரு பாதிப்பையும் சலனத்தை எல்லாம் ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அப்பா என்னைக்குமே அர்த்தம் இல்லாம எதுவும் பேசுறதில்ல. நீங்க செஞ்சது சரியா முறையாடலாம் யோசிச்சு பாருங்க. ஆனா முதல்ல தயவு செஞ்சு எல்லாரும் வாரத்துக்கு சாப்பிடுங்க. பவானி தப்படி நீ வாங்கி பவரும் பிள்ளையுமா இருக்கிற இப்படி பண்ணி கிடக்கலாமா? சாப்பிடு, உனக்கு அப்பா மேல கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, சோத்து மேல காணிக்க சாப்பிடு. தானே போச்சு, இப்படி சாப்பிடுங்கப்பா. இதுலயாவது நான் சொல்றத கேளுங்க, சாப்பிடுங்க. இப்போ உங்க எல்லார் கண்லையும் என் கண்லையும் தழும்பது பாருங்க கண்ணீர். அதான் உண்மையானது, புனிதமானது, அதான் சத்தியமான பேச்சு. இதுக்கு முன்னால உங்க பணம் காசு, நான் பெரிய முதலாளி, நீ எங்கிட்ட வேலை செய்யற கூலிக்காரன், இந்த பதவி வித்தியாசம் அத்தனை அர்த்தம் இல்லாம போயிடும். இதுதான் குழந்தையிலிருந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி சொல்லி வளர்ந்தேன். அதை ஏன் இன்னைக்கு மறந்து நிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. கோபி சாப்பிடுப்பா. இந்த வாரக்கா ஏமா ஈஸ்வரி விக்கல் எடுத்தா எச்சு தண்ணி குடிச்சே விக்கல போக்கிக்கணுமா? சாப்பிடுமா தண்ணி எடுத்து வைக்கிறது இல்ல. கோபி டிஃபன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நினைச்ச? இந்த அக்கறை கவனிப்புலாம் எத்தனை நாளைக்கு? இதெல்லாம் நிஜமான அக்கறை நினைச்சியா? ஏன்பா இங்க இருந்தா வருது? இது உனக்கு புரியல? கோபி ஒண்ணு மட்டும் யோசிச்சுக்க, எனக்கும் வயசாயிடுச்சு. இந்த வயசான காலத்துல மறுபடியும் தோசை சுட்டு கொடுக்க வச்சிடாத. அப்பா புருஷ மொண்டாட்டிக்குள்ள என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம்,
அது எல்லாத்தையும் இங்கேயே தீர்த்துக்கணும். வயிற்று பிள்ளைக்காரி கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு வெளியில போற அளவுக்கு நீ அதை பெருசாக இருக்கவே கூடாது, அவளை போகவும் விட்டுறக்கூடாது. கரெக்ட் மாமா. இதுக்குதான் வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் வேணும்னு சொல்றது. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண வயிற்று பிள்ளைக்காரிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாமா? நல்லாவா இருக்கு மாமா. உங்க அக்கறை ஏன் இவ்வளவு தூரம் பொங்கி வழியுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்பவும் சிந்தாம பாத்துங்க. ஆமாடா, நான் எதை சொன்னாலும் அதுல உள்ள நல்லதையும் அக்கறையும் விட்டுடு. எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமாக பேசு. ஆமா கோபி, விஜய் ஏன் திடீர்னு கோச்சிட்டு போனா? என்னப்பா காரணம் சொல்லு. என்னப்பா அப்படி பாக்குற, பதில் சொல்லு. இங்க பாரு, நீ எங்களை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா விஜய் மேல அக்கறையும் பாசமும் எங்களுக்கு இருக்கு. அந்த உரிமையில தான் கேக்குற. சொல்லுப்பா, அவ ஏன் போனா? என்னமோ ராணுவ ரகசியத்தை காப்பாத்துற மாதிரி சைலண்டா இருக்கான் பாரு. பாக்குற பாரு, பாரு புருஷ முன்னாடி எங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கும், அதை நீங்க தலையிடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பாத்தியா, நாம இப்படி கரடியா கத்துறோம், ஏதாவது வாய் திறந்து பேசணும் பாத்தீங்களா? பேசுடா. நீங்க பேசாம இருந்தா அந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் வருது? பேசாம இருந்திருக்கலாம்ல, அவங்க உங்க வேலையை மட்டும் பாத்துருக்கலாம்ல. பாத்தீங்களா, அக்கறையா பேசுறவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறது எனக்கு ஸ்டைலா போச்சு. ஏய், அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு? அக்கா தங்கச்சிய பிரச்சனை தான், ஆனா அதுக்கு காரணம் யாரு? சும்மா இருந்த பிரச்சனை தூண்டி விட்டு தூவ மாட்டது யாரு? பழி போடுறா, போடு. என்ன பேசுறோமோ பேசு. நல்லவங்களுக்கு இந்த காலத்துல எங்கடா மதிப்பு இருக்கு? எப்படி எப்படி? ஏய், ஏசுநாதரே சிலுவையில அரைஞ்சு உலகம் கூடாது. அவங்க எல்லாம் வந்த உடனே எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு அடி மனசுல ரகசியமா நினைச்சவங்க நாங்க. அந்த நல்லெண்ணத்துக்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். அண்ணே, நான் டவுசர் போட்ட காலத்துல இருந்தே உங்க நல்லெண்ணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவன். இந்த கதையில வேற யார்ட்டாவது போய் சொல்லுங்க. டே கோபி, உன் அடி மனசுல எங்களை பத்தி ஒரு தவறான எண்ணம் வந்துடுச்சு. அதை விட்டு தள்ள. நீ எங்களை என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா விஜய் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அதுக்கு ஒரு மன கஷ்டம்னா அதை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாதுடா. ஓஹோ, என்ன ஓஹோ? இந்த பரா கோபி, விஜய் விருப்பப்படி போச வீட்டு விட்டு அனுப்பிட்டு அந்த பொண்ணை வீட்டு கூட்டு ஒரு வழியை பாரு. பாவம்டா அந்த பொண்ணு, கண்கலங்க விடாதரா. பாத்தீங்களாப்பா, இவங்க அக்கறை எல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு. இந்த அக்கறைக்கு நான் என்ன பதில் சொல்றது, எப்படி பதில் சொல்றது? நான் பதில் சொல்றப்பா, இத பாருங்க, இது கோபி ஆரம்பிச்ச பிசினஸ். யார வைக்கணும் யார எடுக்கணும் அவனுக்கு தெரியும். ரெண்டு பேரும் வாய மூடி சும்மா இருங்க. கோபி உனக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கு. இந்த வீட்டு மருமக புருஷகிட்ட கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போக கூடாது, அதுக்கு நீ காரணமா இருக்க கூடாது. நீங்களா பேசுறீங்க? என்னை பத்தி தெரியும்ல? இந்த வீட்டை விட்டு விஜய் வெளியில போறதுக்கு நானா காரணமா இருப்பேன்? எப்ப நானும் அதை போச்சுன்னு இல்ல, நானும் வரட்டி விட்டேன். அப்பா அது ஒரு தப்பான காரணத்தை வச்சுக்கிட்டு இதைத்தான் பண்ணி ஆனும் வீம்பு பிடிச்சு நிக்குது. அந்த காரணத்தை என்னால எந்த காலத்தையும் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாது. விஜய் சொன்ன காரணம் தப்பான காரணமா இருக்கலாம், அதை உன்னால ஏத்துக்க முடியாம இருக்கலாம். அதை இங்கதான் தீர்த்துருக்கணும். ஊருக்கு அனுப்பி கூடாது. முயற்சி பண்ணப்பா, முடியல. என்னடா அது, பொறுப்பில்லாத பதிலா இருக்கு. நீ என்ன அப்படி பேசுற? ஏப்பா, பெத்த பொண்ணுப்பா, வாயு உயர்மா வந்து நிக்கும் போது பெத்தவ மனசு அங்க என்ன பாடுபடும்? கரெக்ட் தான்ப்பா. அப்பா மனசு எவ்வளவு வருத்தப்படும்னு அவர் பெத்த பொண்ணுக்கு அக்கறை இல்லையே. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு சிதம்பரம் மாமாவை பத்திலாம் கவலையே கிடையாது. இங்க பாருங்கப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தனா எவ்வளவு தூரம் வேணாலும் கீழே இறங்கி விஜய்கிட்ட கெஞ்சி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவேன். இது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அது ஒரு தப்பான காரணத்தை வச்சுட்டு வீம்பா மரணம் பிடிச்சிட்டு, இதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? என்ன இப்படி சொல்ற? வேற எப்படிப்பா சொல்றது? இங்க பாருங்கப்பா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயா கீழே இறங்கி வந்தாதான் உண்டு. இப்ப என்ன, பிறந்த விட்டு தனப்ப போயிருக்கு. அங்க அவங்க வீட்டாளுக்கு எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்னா பேச போறாங்க. அப்பா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்னா பேசினாலே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா. அடேங்கப்பா, இதுக்கு பேர் தானா மூட நம்பிக்கைங்கிறது? டேய், தனத்தை பத்தி உனக்கு சரியா தெரியாது. ஏன்னா அப்ப நீ சூரத் போயிருந்த, அப்பதான் அவ சுயரூபத்தை நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அவ பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, பிரச்சனை தீராது, குறையாது, அதிகமாயிட்டே போவோம். வாய முடுறீங்களா? இது வரைக்கும் நீங்க பேசிதானே பிரச்சனை வந்துச்சு. இன்னும் பேசி என்னத்தை கிளிக்க போறதுல? சும்மா சொல்லக்கூடாதுரா. இந்த உலகத்திலேயே பொண்டாட்டி வீட்டு ஆட்களை தாங்கறதுக்காக பொண்டாட்டியே தூக்கி எறிஞ்சும் ஒருத்தனா தான் இருப்பான். நிம்மதியா வாழத்தான் விட மாட்டேங்கிறீங்க, நிம்மதியா சாப்பிடவும் விட மாட்டேங்க. என்னங்க, ரொம்ப நேரமா கணக்கு
அப்படியா? ஆமாங்க, போஸ் மாமா கூட நிறைய படிக்கல, ஆனா கணக்கு கரெக்ட்டா போடுவாரு. எல்லா அனுபவம் தான். அதுவும் கரெக்ட் தான். ஆமா, இந்த போஸ் பிரச்சனை என்னாச்சு? என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? விசாரிக்கலையேங்க. என்ன லீலா, அன்னைக்கு தானா நீ எப்படி புலம்பிட்டு போனாங்க? நீ கூட பிறந்தவ, என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? விசாரிக்கணுமா? பின்ன என்ன, போனை போடு. நீங்க எங்க இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க? அட, என்ன லீலா எப்படி சொல்ற? அன்னைக்கு தனமும் போஸ்ங்க இருந்து கிளம்பி போகும்போது மனசுல எவ்வளவு சங்கடத்தோட போனாங்க. நீ முதல்ல போனை போடு, என்ன இருந்தாலும் நீ கூட பிறந்தவ, உனக்கு அக்கறை இல்லாம இருக்கலாமா? ஆமாங்க, பண்றேன். ஹலோ, யார் பேசுறது? அக்கா, நான் லீலா பேசுறேன். கொஞ்சம் தன அக்காவை கூப்பிட முடியுமா? லீலாவா? என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்கா. கொஞ்சம் தன அக்கா கூப்பிடுறீங்களா? லைன்ல இருமா, கூப்பிடுறேன். என்ன? தன அக்கா கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன் லீலா, அழகர் குளத்து வீட்டுல ஒரு போன் வாங்கி வச்சிடலாம்ல? அப்பா எப்படிங்க பில்லு கட்டுவாரு? நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் பொம்பளை பிள்ளைங்க, ஆளுக்கு ஒரு இடத்துல கட்டி கொடுத்திருக்காரு. ஒரு போன் இருந்துச்சுன்னா ஆத்திர அவசரத்துக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும்ல? ஆட, இவ்ளோ அக்கறை இருந்தா நீங்களே போன் வாங்கி வைக்க வேண்டியதானே? பாவல்ல அப்பா. பேசுமா. ஹலோ, யார்? லீலாவா? ஆ அக்கா, எப்படி இருக்க? ஏதோ இருக்க, சொல்லு என்ன விஷயம்? ஒன்னும் இல்லக்கா, உங்க பிரச்சனை என்னாச்சுன்னு கேக்குறதுக்காக தான் போன் பண்ணேன். அது அந்த கதை என்ன தெரியுமா லீலா? விஜய் இங்க வந்திருக்கா. என்னது, விஜய் அங்க வந்திருக்கல? சும்மா தானே? அந்த வயதில ஏன் கேக்குற? மாமாவை இனிமே கார்மெண்ட்ஸ்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி கோபி கூட சண்டை போட்டு வந்திருக்கா. என்னது, போஸ் மாமா கோபியோட கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்க கூடாதுன்னு விஜய் சொன்னாளா? ஆமா. எதுக்காகவா கோபி கூட சண்டை போட்டு வந்திருக்கா? ஆமாண்டி, எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குக்கா, என்னால நம்பவே முடியல. விஜய் எப்படி பண்ணா? லீலா போனங்க கூட. ஹலோ,